வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கீங்களா? எங்களோட புது ப்ராடக்ட்ஸ் ஒன்று நாங்கள் லான்ச் பண்ணுறோம். டாக்டர் பிரபாகரன் சார்னு ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட் கூட சேர்ந்து வந்து நாங்கள் வந்து ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். முக்கியமான ப்ராடக்ட்டு, ரொம்ப டிமாண்டிங் ப்ராடக்ட்டு, முக்கியமான ப்ராடக்ட்டு, ரொம்ப டிமாண்டிங்கான ப்ராடக்ட்டு. ஒரு கிளாஸஸில் வந்து எல்லாரால் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும் கேட்டால் வந்து பெரும்பான்மை ஆன்சர் வந்து என்ன சொல்லுவாங்க, முடியாது தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு 47 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா 47 பேர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும் கேட்டால் வந்து 47 பேர் ஃபஸ்ட் ரேங்க் எப்படிங்க வாங்க முடியும், அது முடியாதுங்க, யாராவது ஒருத்தராக தாங்க வாங்க முடியும் சொல்ல வந்து சமுதாயத்தில் வந்து பெரும்பான்மை கருத்து இருக்குது. அந்த கருத்தை வந்து இந்த வீடியோ வந்து பிரேக் பண்ணும், அந்த கருத்தை வந்து இந்த வீடியோ வந்து பிரேக் பண்ணும். அப்போ 47 பேர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிறதுக்குன்ன வழி என்னவோ அந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான கண்டென்ட் மட்டும்தான் வந்து இந்த வீடியோஸில் வந்து இருக்காது. வீடியோட டைட்டில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பள்ளியின் முதல் மாணவர் இருக்குன்னா, கல்லூரியில் முதல் மாணவர்களுக்குலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் இது எல்லாத்துலேயுமே வந்து முதல் மாணவர்களுக்குலாம் 20 ரகசியங்கள்னு தலைப்பில் வந்து ஒரு வீடியோஸ் வந்து நான் வந்து டாக்டர் பிரபாகரன் சார் கூட வந்து கம்பைன் பண்ணி வந்து நாங்கள் வீடியோ வந்து எங்களோட ஓடிடியோட வலைதளத்தில் வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம். ரொம்ப ஹைடெக்கான விஷயம் வந்து இதை வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தான் நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா? இது சர்வீஸ் ஓரியண்டாக பண்ணோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ப்ரோஜனம் பண்ணுற வகையில் தான் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். ரொம்ப குறைச்சலான கட்டணத்தில் வந்து பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப குறைச்சலான கட்டணம். ஓகேங்களா? 333 ஒரு குறைச்சலான கட்டணத்தில் வந்து பண்ணுறோம். இன்னும் ஸ்டூடெண்ட்க்கு வந்து இன்னும் கூட வந்து நாங்கள் வந்து ஆஃபர்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணுறோம். சம்மந்தப்பட்ட பார்த்துட்டு இருக்க சம்மந்தப்பட்ட ஹெட் மாஸ்டர்ஸு, பிரின்ஸிபல்ஸு, ஹெச்ஓடிஸு, இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து உங்களை எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வந்து இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு எங்களை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதோட ஒர்த்தனஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் ரொம்ப ஹைடெக்காக இருக்கும், சும்மா சாதாரண விஷயக்காது. ஒரு ஃபார்முலாவை வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லித்தருவாங்க. அந்த ஃபார்முலா வந்து இந்த எஜுகேஷன் படிக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கிறது வந்து எப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், ஒரு கிளாஸஸ் வந்து எல்லாரெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், மற்றெல்லாம் வாங்க முடியுமா முடியாதா, அந்த முடியறதுக்குள்ள ஆன்சர்ஸ் என்னவோ ஒரு 20 முக்கியமான வந்து விஷயத்தை வந்து நாங்கள் வந்து அந்த வீடியோஸில் வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி சொல்லுவோம். அந்த வீடியோஸ் வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸ்க்ளூஸ்லி ஃபார் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெரி வெரி பவர்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் யூஸ் பண்ணுறவங்க, காலேஜ் படிக்கிற அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸோட வந்து டெமோ வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து லிங்க்ஸில் வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை வந்து சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு யூஸரு, ஒரு மெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து பண்ணால் அதை நீங்கள் மட்டுமே வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் நீங்கள் எப்போ வேணால் வியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 45 minutes மட்டும் அந்த வீடியோ வந்து போகும். ஒரு 20 அன்னோன் சீக்ரெட்ஸ், 20 வந்து சாதாரண விஷயத்தை வந்து அங்கே வந்து பேச மாட்டாங்க, அன்னோன் சீக்ரெட்ஸு, நீங்கள் கேள்விப்படாத அறியப்படாத தகவல் தான் வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த வீடியோ பார்த்து வந்து நீங்கள் வந்து பயன்பெறுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட லிங்க்ஸ் வந்து நாங்கள் வந்து கீழே வந்து போட்டிருக்கோம். அந்த லிங்க்ஸில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட நேம் யூசர் நேம் அடிக்கும்போது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹெட்செட் வச்சுட்டு நீங்கள் தனி ரூமில் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எஜுகேஷன் ஸ்கில்ஸு, உங்களுக்கு எஜுகேஷன் நாலேஜ் வந்து கன்ஃபார்மாக வந்து முன்ன இருந்த விட வந்து அந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு எஜுகேஷன் புது விஷயம் வந்து நாங்கள் வந்து ஒரு இன்னோவேட்டிவான விஷயத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 2 காலேஜில் வந்து நாங்கள் வந்து பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸோட மேஜரான பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெமரி பிரச்சனை தான் மேஜரான பிரச்சனை ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு விஷயம் தான் வந்து இந்த நாங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் வச்சுடணும். ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஃபார் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மற்ற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வந்து இது வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா வீடியோஸ் வந்து எல்லா இந்த உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் ஸ்கூல்ஸு, உங்கள் காலேஜுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் வர கீழே அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களை வந்து அந்த ப்ராடக்ட் ஒன்று லிங்க்ஸ் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம், அந்த லிங்க்ஸை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட பிரின்ஸிபல்ஸு, சம்மந்தப்பட்ட ஹெச்ஓடி, சம்மந்தப்பட்ட ஹெட் மாஸ்டர்ஸ் எங்களை வந்து தொடர்பு கொண்டா இதுக்குண்டான கண்டென்ட்டு வித் டெமோவோட வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் டொனேஷனும் சேர்த்து வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குற அளவுக்கு எங்களோட சர்வீஸ் வந்து இருக்கும். ரொம்ப ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக வந்து நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா? சோஷியல் அவேர்னஸ்க்காக அதை பண்ணுறாங்க. பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து தெரியும், பட் பிஸ்னஸாக பண்ணல. ஏன்னா நாங்கள் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப மோசமான பாதையினால வந்து எங்களுக்கு அந்த காலத்தில் வந்து சொல்லிக் கொடுத்து கூட ஆள் கிடையாது. எங்களுக்கு எந்த விஷயம் சொல்லிக் கொடுத்து இந்த மார்க்கெட்டும் சரி ஸ்கூலும் சரி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்க ஆளுங்க அந்த அளவுக்குலாம் ஒரு மோசமான கட்டத்தை கடந்து வந்ததாக தான் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். இன்னும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து மல்டிபிள் ஆஃப் வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணியே இருப்போம். உங்களோட ஆதரவும் சப்போர்ட் வந்து எங்களுக்கு தொடர்ந்து வேணும். வீடியோ வந்து எல்லா ட்ரேடருக்கும் ப்ளஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அனுப்புங்க. எதனா சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.